வணக்கம். டான் செய்திகளின் காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் கனகநாயகம் பேரோடைய. நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு தென்னாப்பிரிக்க மனித உரிமைகள் சட்டத்தரணி ஜஸ்மின் சூக்காவுக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் அரசு புலனாய்வு பிரிவு தலைவர் சுரேஷ் சாலி தாக்கல் செய்த அவதூறு மனுவின் கீழ் எதிர்வரும் 2022 ஆண்டு பிப்ரவரியில் நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு தென்னாப்பிரிக்க மனித உரிமைகள் சட்டத்தரணி யஸ்மின் சூக்காவுக்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் மீண்டும் அறிவித்தல் அனுப்பியுள்ளது. ஐக்கிய ராஜ்யத்தை தளமாக கொண்டு ஏனைய இரண்டு பிரதிவாதிகளுக்கு எதிராகவும் கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் மீண்டும் அறிவித்தலை விடுத்துள்ளது. ஏற்கனவே அனுப்பப்பட்ட அறிவித்தலின்படி பிரதிவாதிகள் நீதிமன்றில் முன்னிலையாகவில்லை என நீதவான் ஏடி சத்ரிகா டி சில்வாவின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்ட போதே மீண்டும் அறிவித்தல் அனுப்புமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. தமக்கு தீங்கிழைக்கும் வகையில் சர்வதேச உண்மை மற்றும் நீதி திட்ட பணிப்பாளர் தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த மனித உரிமைகள் சட்டத்தரணியும் ஆர்வலருமான யஸ்மின் சூக்காவின் இணையதளத்தில் வெளியான அறிக்கைகளுக்காக தமக்கு 1 பில்லியன் ரூபாய் நட்டஈடு தரப்பட வேண்டும் என மனுதாரரான சாலி கோரியிருந்தார். அரசு மருத்துவர் ஒருவரை காவலில் வைக்க வற்புறுத்தியதாகவும் அவருக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்க மறுத்து தவறான சாட்சியம் அளிக்க மிரட்டியதாகவும் சூகாவின் இணையதள அறிக்கையில் சுரேஷ் சாலியின் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 2020 ஜூன் 1ஆம் தேதியன்று முதலாம் பிரதிவாதி என சூகா தன்னை குறிப்பிட்டு வெளியிட்ட அறிக்கைகளை இரண்டாவது பிரதிவாதி சிங்களம், ஆங்கிலம் மற்றும் தமிழ் ஆகிய மொழிகளில் இணையத்தில் பிரசுரித்ததாக மனுதாரர் குற்றம் சுமத்தியுள்ளார். இதன்படி இரண்டாவது மற்றும் மூன்றாவது பிரதிவாதிகள் இணையதளத்தில் பொய்யான, தீங்கிழைக்கும் மற்றும் அவதூறான அறிக்கைகளை வெளியிடுவதற்கு காரணமாக இருந்ததாக மனுதாரர் தமது மனுவில் தெரிவித்துள்ளார். கிறிஸ்தவ மக்களை சிலர் இந்துக்களை அழிக்க வந்தவர்கள் போல சித்தரிக்க முயற்சிக்கின்றார்கள் என யாழ்ப்பாணம் மறை மாவட்ட குறுமுதல்வர் ஜெபரட்னம் அடிகளார் குற்றம் சாட்டியுள்ளார். இந்து மக்களை கிறிஸ்தவர்கள் அழிக்க முயல்கின்றார்கள் என சிலர் கற்பனைகளை புனைந்து செயற்படுவதாக யாழ்ப்பாணம் மறை மாவட்ட குறுமுதல்வர் ஜெபரட்னம் அடிகளார் குற்றம் சாட்டியுள்ளார். யாழ்ப்பாணம் மறை மாவட்ட முன்னாள் அரசாங்க அதிபர் நாகலிங்க வேதநாயகனின் பணிநியப்பும் மணி விழா மலர் வெளியீட்டு நிகழ்வும் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த அளவட்டி கிராமம் ஒட்டுமொத்தமாக ஒரு இந்து மக்களுடைய கிராமம்தான். 98% மக்கள் இந்துக்களாகத்தான் இருக்கின்றார்கள். ஒரு 2% சொற்ப குடும்பங்கள் தான் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம். ஆனாலும் இந்த இந்து மக்களாகிய நீங்களும் கிறிஸ்தவ மக்களாகிய நாங்களும் இந்த மண்ணிலே ஒருவரை ஒருவர் அன்பு செய்து ஏற்றுக்கொண்டு சகோதர சகோதரிகளாக வாழுகின்ற அந்த நிலையும் இந்த அளவட்டி கிராமத்துக்கு அழகை கொடுக்கின்ற ஒரு நிகழ்வாகும். அப்பொழுது சில குறுகிய வட்டத்திலே சிலர் கிறிஸ்தவர்கள் ஏதோ இந்துக்களை அழிப்பதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறார்கள் என்ற ஒரு கோட்பாட்டிலே பல கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதையிட்டு நாங்கள் மிகவும் கவலை அடைகிறோம். கிறிஸ்தவர்கள் உண்மையாகவே இந்து மக்களாகிய உங்களுடைய வளர்ச்சியிலே நாங்கள் பெருமை அடைகிறோம். உங்களுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுடைய பெருமை, உங்களுடைய வளர்ச்சி எங்களுக்கு மகிழ்ச்சியை, உள்ளார்ந்த மகிழ்ச்சியை எங்களுக்கு தருகிறது. அதுதான் உண்மை. சிலர் கற்பனையிலே சிலவற்றை எண்ணிக்கொண்டு தவறான பல பிரச்சாரங்களை செய்து இந்த கிறிஸ்தவ மக்களையும் இந்து மக்களையும் பிரிக்கின்ற, ஒரு சகோதரங்களாக ஒரே குடும்பமாக வாழுகின்ற எங்களிடையே பல உண்மையற்ற கருத்துக்களை சொல்லி மக்களை மனதை குழப்புகின்ற சில செயல்பாடுகள் இன்றைய நாட்களிலே நடந்து கொண்டிருக்கிறதை இட்டு நாங்கள் மிகவும் கவலை அடைகின்றோம். யாழ்ப்பாணம் மறை மாவட்ட குறுமுதல்வரின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த தெல்லிப்பளை துர்காதேவி தேவஸ்தானத்தின் தலைவர் சாதனை தமிழன் கலாநிதி ஆர் திருமுருகன், உண்மையான கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ சபைகளால் இடம்பெறும் மதம் மாற்றம் மற்றும் இந்துக்களை புறக்கணித்து பொது தீர்மானங்களை எடுக்கும் நடவடிக்கைகள் தொடர்பில் இந்துக்களாக இம்மால் பொறுமை காக்க முடியவில்லை என குறிப்பிட்டார். இந்த நாட்டிலே சைவ சமயத்தவர்கள் ஒரு நாளும் மற்றவர்களோடு பகையை வளர்க்க மாட்டார். என்னை பொறுத்தவரை நாங்கள் சின்ன வயதிலே இருந்து சேமன்னன் என்று
பெரிய அண்ணன் என்று கிறிஸ்தவ சேவா ஆச்சிரமத்தோடு பழகி மாலையிலே அங்கே போய் விளையாடு. நல்ல கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், இல்லை என்று இல்லை. ஆனால் சைவ சமயத்தவர்களுக்கு இன்றைக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. அருட்தந்தை அவர்களே, நீங்கள் உணர்வீர்கள், சைவ சமயத்து மக்கள், நான் சென்ற வாரம் முழுவதும் மட்டக்களப்பிலே நின்று வந்திருக்கிறேன். உங்களுடைய பாரம்பரிய கத்தோலிக்க சமயத்தை நான் குற்றம் சொல்லவில்லை. புதிய புதிய சபைகள் தோன்றி கையிலே மடியிலே பணத்தோடு போய் கண்ணீரோடு நிற்கின்றவர்களை அழைத்து போகிறார்களே, இந்த 21ஆம் நூற்றாண்டிலே இதை பார்த்து சைவ மக்கள் கண்ணீர் விட மாட்டார்களா? ஒரு காலம் சைவ மக்கள் இன்னொரு மதத்துக்கு எதிராக சண்டை பிடிப்பவர்கள் அல்ல. ஒரு தாக்கம் பெறுகின்ற போது கேட்காமல் இருக்க முடியாது. அதனாலே அருட்சவர்கள் தந்தை அவர்கள் எனக்கு மதிப்பானவர். இன்றைய ஜஸ்டின் ஞானபிராசம் ஐயா அவர்கள் இளவாலையிலே அதிபராக இருந்தவர். நான் ஸ்கந்தபுரோதயா கல்லூரியில் அதிபராக இருக்கிற போது அவர் இங்கே அதிபராக அங்கே சென்ட் பேட்ரிக்ஸுக்கு போன போது உயர்ந்த நட்பு. என்னை துக்காதேவி தேவஸ்தானத்துக்கு தலைவராக நியமிச்ச உடனே காலையிலே முதல் நேரில் வந்து வாழ்த்தியவர் ஜஸ்டின் ஞானபிராசம். அவ்வளவு அந்யோன்யம் இருக்கு. பெரியவர்களே, நீங்கள் இந்த அவையிலே இப்படி ஒரு செய்தியை சொல்லுகின்ற போது நானும் ஒரு சைவ சமயத்தவன் என்ற ரீதியிலே சில செய்திகளை சொல்ல வேண்டும். சென்ற வாரம் கூட நான் பத்திரிகையிலே பார்த்தேன், தமிழர்கள் வழிபாட்டு தினத்தை நீங்கள் 4-5 பேர் சேர்ந்து பிரகடனப்படுத்தி இருக்கிறீர்கள். நாங்கள் தமிழர்கள் இல்லையா? சைவ சமயத்தவர்கள், சைவ சமயத்து பெரியவர்கள் யாரோடும் பேசாமல் தமிழர்களுடைய வழிபாட்டு தினம் என்று ஒரு சமயத்தை சார்ந்த சில துறவிகள் மட்டும் முடிவெடுக்க முடியுமா? கும்பிடுவதற்கு நாள் எப்பவும் வையுங்கள், அது பிரச்சனை இல்லை. ஆனால் தமிழர்களுடைய வழிபாட்டு தினம் என்று நீங்கள் பிரகடனப்படுத்துகிற போது 80% தமிழர்களை கொண்டிருக்கின்ற சைவ சமயத்திலே இருந்து யாரை கூப்பிட்டு முடிவெடுத்தீர்கள்? சில நேரங்களிலே சைவ சமயத்தவர்களை அப்படி அங்காலே தள்ளி விழுகின்ற போதுதான் சைவ மக்களிடத்திலே சில தாக்கங்கள் வருகிறது. அதனாலே நான் மன்றாட்டமாக கேட்கிறேன், ஒரு காலம் சமய சண்டை பிடிக்க வேண்டும் என்று என்னை போன்றவர்கள் விரும்ப மாட்டார்கள், என்னை போன்றவர்கள் விரும்ப மாட்டார்கள். ஆனால் மிக பக்குவமாக இந்த நாட்டை வழிநடத்த வேண்டியவர்கள் ஆத்மீக தலைவர். நேர்மையாக பணியாற்றும் காலம் மலையேறிவிட்டது என யாழ் மாவட்ட முன்னை நாள் அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். அரசாங்க அதிகாரிகள் நேர்மையாக பணியாற்றும் காலம் மலையேறிவிட்டதாக யாழ்ப்பாண மாவட்ட முன்னை நாள் அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். அளவட்டி மகாஜன சபையால் ஏற்பாடு செய்யப்பட்ட தனது மணி விழா மலர் வெளியீட்டு விழாவில் ஏற்புரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சொன்னார்கள், 1 வயதிலிருந்து 65 வயது வரையும் வேலை செய்யலாம். ஆனால் நான் எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சு என்னென்னா எனக்கு தெரியும், இனி வேலை செய்தால் இந்த வேலை செய்யலாம் என்று வேலை செய்த காலங்கள் நாங்கள் நேர்மையாக வேலை செய்யறதுக்கு இனி சரி வராது. சரி, நேர்மையான காலங்கள் முடியுது. அப்போ நான் எங்கே இளம் விசேஷம் பார்த்து சொல்கிறது அதுதான், நீங்கள் என்னென்ன நீ காலத்தை கடத்த போறீங்கன்னு தான் சொல்லுவேன். சிலவுலேருந்து அந்தளவுக்கு வந்துட்டு நினைக்கிறேன். திரு ஸ்ரீவத்தன் அவர்கள் அமைச்சர் செயலாளராக இருந்த காலங்களில் அமைச்சர் போய் செயலாளரை பார்த்து நேரம் எடுத்து தான் நாம் செயலாளரை சந்திக்கணும். அந்த அளவுக்கு ஒரு நிலைமை இருந்தது, இப்ப எல்லாம் மாறிடுது. இப்ப போய் செயலாளர் போய் காலடியில் இருக்க வேண்டிய நிலைமை தான். அப்படித்தான் அரசாங்காதிபர் பதவியும் அப்படிதான் வந்துட்டு இருக்கும். முந்தைய எவ்வளவு எவ்வளவு அரசாங்காதிபருக்கு எவ்வளவு இருந்தது செய்யக்கூடிய இருந்தது, இப்ப எல்லாம் ஆனா என்ன முதல் கொண்டு சொல்றதை நாங்கள் கட்டி செய்ய வேண்டிய ஒரு காலம் எல்லாம் இருக்குது. அப்ப நாங்கள் ஒரு நேக்க சுதந்திரமாக விழுந்தமானமாக செய்ய வேண்டிய ஒரு சேவை இருந்தால் தான் நாங்கள் அதுக்கு போகலாம். வழியா இல்லாட்டியில் இருக்க போயிடலாம். அவர் எழுந்தமானமாக சுதந்திரமாக அந்த அந்த இந்த நாள் நான் யாழ்ப்பாணத்தில் வேலை செய்த அந்த காலம் எழுந்தமானமாக சுதந்திரமாக வேலை செய்யக்கூடியது. அதில் எவருக்கும் பயப்படையில், எவருக்கும் எவருக்கும் துணிஞ்சு சொல்லுவேன். சில பேர் என்ன கேட்பார்கள், சில அரசியல்வாதிகள் கதைப்பார்கள் பிள்ளைய செய்ய சொல்லி நான் அப்படி செய்யலான்னு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி சில பேர் இவரை போடு இவரை போட இல்லாங்க நான் செய்யலை, நான் செய்யலை. அதனால் அதுக்கு இந்த மாதிரி தான் மாற்றிட்டு மட்டும் தான் நான் செய்யறேன். நான் வழியால் அந்த வகையில் எங்களோட அந்த நான் கிளிநொச்சியில் இருந்த காலங்களில் கூட இயக்கம் கூட எங்களோட முரண்படையில் என்னென்னா நான் அவர்களுக்கு தெரியும். நான் பிள்ளையா அவர்களிட பிள்ளையானதை செய்யவும் இல்லை
பிள்ளையானதான் அவரும் தூக்கி வச்சிருப்பார்கள். உங்களுக்கு தெரிந்தா, உங்களுக்கு தெரிந்தா, நான் ஒரு பிள்ளையானது ஒன்று செய்தால் அதை இயக்க தூக்கி வச்சிருக்கணும். இப்ப இவர் இவரை மாட்டலாம் மட்டும் பார்ப்பேன். அந்த அதுவும் எனக்கு சந்தர்ப்பத்தை நாங்கள் கொடுக்க இல்லை. எங்களுக்கு ஒரு அரசியல் கொள்கை இருக்குது. ஆனால் நான் ஒரு நாளும் ஒரு அரசியல்வாதிகிட்ட பக்கமும் எந்த ஒரு பக்கம் சாயல. சில விட என்ன சொல்லி இருப்பினா தமிழரசு காரணம்னு சொன்னவர்கள், என்ன மாத்திரத்துக்காக முல்லைத்தீவிலும் சொன்னவர்கள். முல்லைத்தீவிலும் ஒரு அமைச்சர் இவர் தமிழரசு காரணம்னு சொல்லி மாத்திரத்துக்கு முயற்சித்தவர். அதுவும் தெரியும், அதுவும் தெரியும். அதே போய் இங்கேயும் அப்படித்தான் தமிழரசு காரணம், தமிழரசு கட்சி அப்பா தமிழரசு கட்சி தான். ஆனால் எங்களுக்கும் ஒரு கொள்கை இருக்கு. ஆனால் நாங்கள் ஒரு நாளும் தேர்தலோ அதுகளோ அது நீதியான நியாயமான நடத்தி இருக்கிறோம். நூறு வீதம் நீதிய நியாயத்துடன் நடத்தி இருக்கிறோம். எந்த விதமான பக்க பாரபட்சம் இல்லை. மற்ற எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு முன்னுரிமையோ இல்லை பின்னுரிமையோ அப்படி எதுவும் நான் செய்யவில்லை. அந்த வகையில் இவர்களுக்கும் எல்லாரையும் ஒரே மாதிரியான கண்ணோட்டத்தில் நாங்கள் யோசித்த நாங்கள். ஆனால் அவர்களுக்கு சில வழியில் பிள்ளையான அரசியல்வாதிகள் தப்பாக இருக்கலாம், பிள்ளையானதை செய்ய முடியலை என்று மணல்ல சில பேருக்கு கோபம் இருக்கலாம், காடழிங்கிறதுல சில பேருக்கு கோபம் இருக்கலாம். அதுகளுக்காக நாங்கள் பிள்ளையானதை செய்யலாம். அப்ப அவர்களுக்கு அது எங்களோட பிள்ளையானதாக இருக்கலாம். பூஸ்டர் தடுப்பூசி ஏற்றப்படுவது தொடர்பில் உலக சுகாதார அமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது. கோவிட் வைரசுக்கான பூஸ்டர் தடுப்பூசி என்பது ஒரு ஊழல் என்றும் அதனை உலக நாடுகள் தடுக்க வேண்டும் என்றும் உலக சுகாதார அமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது. வளர்ந்த நாடுகளில் கையாளப்படும் கோவிட் தடுப்பூசியின் நிலவரம் குறித்தும் உலக சுகாதார அமைப்பு கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. இது தொடர்பாக உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் கருத்து வெளியிடுகையில், வருமானம் குறைவாக உள்ள நாடுகளில் போடப்படும் முதல் டோஸ் தடுப்பூசியை காட்டிலும் வளர்ந்த நாடுகளில் ஒவ்வொரு நாளும் சராசரியாக 6 மடங்கு அதிக அளவில் பூஸ்டர் டோஸுகள் செலுத்தப்படுவதாக குறிப்பிட்டார். மேலும் ஏழை நாடுகளில் முன்களப் பணியாளர்கள், வயதானவர்கள் மற்றும் இணைநோய் பாதிப்புள்ளவர்களுக்கு இன்னும் ஒரு டோஸ் தடுப்பூசி கூட செலுத்தப்படாமல் உள்ள நிலையில், வளர்ச்சியடைந்த நாடுகளில் ஆரோக்கியமான நபர்களுக்கு பூஸ்டர் டோஸ் மற்றும் குழந்தைகளுக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்படுவதில் எந்த அர்த்தமும் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அடிமைத்துவத்தின் சமகால வடிவங்கள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையின் விசேட அறிக்கையாளர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார். அடிமைத்துவத்தின் சமகால வடிவங்கள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையின் விசேட அறிக்கையாளர் ரோமையா ஒபகாடு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இம்மாதம் 26ஆம் தேதி இலங்கைக்கு வருகை தருவுள்ளார். இலங்கையில் சில தினங்கள் தாங்கியிருந்து அடிமைத்துவத்தின் சமகால வடிவங்கள் தொடர்பில் ஆராய்ந்து ஐநாவிற்கு அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ள அவர், இவ்விடயத்துடன் தொடர்புடைய தகவல்கள் மற்றும் தரவுகளை தனக்கு அனுப்பி வைக்குமாறும் சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் கூறியுள்ளார். குறிப்பாக தொழிலாளர் உரிமைகள், அடிமைத்துவம், வலுக்கட்டாயமாக தொழிலில் ஈடுபடுத்துதல், சிறுவர்களை தொழிலில் ஈடுபடுத்துதல் உள்ளடங்கலாக அடிமைத்துவத்தின் சமகால வடிவங்களுடன் தொடர்புடைய தகவல்களை அனுப்பி வைக்கலாம் என ரோமையா ஒபகாடா தெரிவித்துள்ளார். அதன்படி மேற்குறிப்பிட்ட விடயதானியங்கள் தொடர்பான தகவல்கள் மற்றும் தரவுகளை அதனுடன் சம்பந்தப்பட்ட தரப்பினர் மின்னஞ்சல் முகவரியினூடாக ஐநாவின் விசேட அறிக்கையாளர் ரோமையா ஒபகாடாவிற்கு அனுப்பி வைக்க முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ அரச ஊழியர்கள் தொடர்பில் தெரிவித்த கருத்தை கண்டிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட அவதூறை வன்மையாக கண்டிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு அறிக்கை மூலம் தெரிவித்துள்ளார். அரசு சேவையை நாட்டினால் சுமக்க முடியாதுள்ளதாகவும் அது நாட்டுக்கு சுமை எனவும் நிதியமைச்சர் தெரிவித்த கருத்து அரசாங்கத்தின் நிலைப்பாடு என எதிர்க்கட்சி நம்புவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் அரசு சேவையை நீர்த்துப்போக செய்வதற்கு அரசாங்கம் தெரிந்தோ தெரியாமலோ தயாராகி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அரசு சேவையின் ஓய்வூதிய வயதிலையை 60 லிருந்து 65 வரை அதிகரிக்கப்படுவதாக பிரபலமான யோசனையை வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கும் அமைச்சர் நாட்டின் அரசு சபை சுமை என மறுநாள் கூறுவதன் மூலம் அவரால் முன்வைக்கப்பட்ட நிலைப்பாடு அவராலேயே மீறப்படுவதாக அமைந்துள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் கூறியுள்ளார். தேர்தல் காலத்தில் போற்றப்படும் அரச ஊழியர்களை தமது நோக்கம் நிறைவேறிய பின்னர் அரசாங்கம் இவ்வாறு நடத்துவது என்பது அரசாங்கத்தின் உண்மையான பிம்பம் என்பதை அறிந்துள்ளதால் அது குறித்து வியப்படையவில்லை என எதிர்க்கட்சித் தலைவரின் அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புத்தளத்தில் உயிரிழந்த நிலையில் டோல்பின் கரையொதுங்கியுள்ளது.
புத்தளம் மாரவில கடற்கரையில் டொல்பின் ஒன்று உயிரிழந்த நிலையில் கரை ஒதுங்கியது. இந்த நிலையில் அப்பகுதி மக்கள் ஆணி விழுந்தான் வனஜீவராசிகள் திணைக்களத்தினருக்கு தகவல் வழங்கினர். இதனையடுத்து அப்பகுதிக்கு வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் சென்று குறித்த டொல்பினை உடற்கூற்று பரிசோதனைக்காக ஆணி விழுந்தான் வனஜீவராசிகள் திணைக்கள அலுவலகத்திற்கு கொண்டு சென்றனர். உயிரிழந்த டால்பின் சுமார் 10 அடி நீளமுடையது என வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்தனர். சில மாதங்களுக்கு முன்பாக கொழும்பு துறைமுக கடற்பரப்பிற்கு வெளியே எம்வி எக்ஸ்பிரஸ் கப்பல் தீப்பிடித்து எரிந்ததையடுத்து கடலாமைகள் டால்பின்கள் திமிங்கலம் என பல உயிரினங்கள் தொடர்ந்து உயிரிழந்து வரும் நிலையில் புத்தளம் மாவட்டத்திலேயே அதிகளவான உயிரினங்கள் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தினால் இரத்த தான முகாம் நடத்தப்பட்டுள்ளது. தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் மாற்றத்திற்கான இளைஞர் பேரவையினரால் இரத்த தானம் வழங்கப்பட்டுள்ளது. தற்போது யாழ் போதனா வைத்தியசாலையில் நிலவும் குருதி தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் நோக்கில் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் மாற்றத்திற்கான இளைஞர் பேரவையினரால் இரத்த தானம் வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது. தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் உரும்பிராயில் உள்ள அலுவலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் யாழ் போதனா வைத்தியசாலை குருதி வங்கி அதிகாரிகள் குருதியை பெற்றுக் கொண்டனர். தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் மாற்றத்திற்கான இளைஞர் பேரவை இளைஞர்கள் 28 பேர் குருதிக்கொடை அளித்தமை குறிப்பிடத்தக்கது. ராணுவ தளபதி ஜெனரல் சவீந்திர சில்வாவுக்கு எதிராக தடை விதிப்பதற்கு ஆதரவு அளிக்குமாறு பிரிட்டன் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அந்நாட்டு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கை ராணுவ தளபதி ஜெனரல் சவீந்திர சில்வாவுக்கு எதிராக தடை விதிப்பதற்கு ஆதரவு அளிக்குமாறு பிரிட்டன் பாராளுமன்ற உறுப்பினர் சாரா ஜோன்ஸ் அந்நாட்டு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். தொலைக்கட்சியின் சார்பில் பிரிட்டனின் மத்திய கிரேடன் பக் தொகுதியில் போட்டியிட்டு கடந்த 2017 பாராளுமன்றத்துக்கு தெரிவான சாரா ஜோன்ஸ் தன்னுடைய தொகுதியில் வசிக்கும் தமிழ் சமூகத்தினர் மத்தியில் இலங்கையில் இடம்பெற்ற போரின் வடுக்கள் இன்னமும் இருப்பதை உணர முடிவதாக தெரிவித்துள்ளார். அது மாத்திரமின்றி உலகின் பல்வேறு பகுதிகளிலும் வாழும் இலங்கை தமிழர்கள் தொடர்பில் நீதியும் பொறுப்பு கூறலும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ராணுவ தளபதி சவீந்திர சில்வாவை தடை செய்யுங்கள் என்ற வாசகத்துடனான பதாகையுடன் சாரா ஜோன்ஸ் அவரது உத்தியோகபூர்வ ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள காணொலியொன்றிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மனித உரிமைகள் உறுதி செய்யப்படுவதற்கான தலைமைத்துவத்தை பிரிட்டன் வழங்க வேண்டும். நாம் நீதிக்காக போராட வேண்டும். பொறுப்பு கூறலை உறுதி செய்வதற்கான செயல் வடிவிலான நடவடிக்கைகளே தற்போதைய தேவையாக இருக்கின்றன. இலங்கையிலும் உலகம் முழுவதிலும் வாழும் தமிழர்களுக்காக நாம் அதனை தொடர்ந்து வலியுறுத்த வேண்டும் என சாரா ஜோன்ஸ் அக்காணொலியில் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதிபர் ஆசிரியர்களின் தொழிற்சங்க நடவடிக்கையை நிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதிபர் ஆசிரியர்களின் சம்பள பிரச்சினைக்கான தீர்வை முன்னிலைப்படுத்தி முன்னெடுக்கப்படும் தொழிற்சங்க நடவடிக்கையை எதிர்வரும் ஜனவரி 20 வரை நிறுத்தி வைக்க தீர்மானித்துள்ளதாக ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற தொழிற்சங்க மாநாட்டின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஆசிரியர் அதிபர்கள சபல போராட்டம் சம்பந்தமாக அரசு சுபோதனை கமிட்டியில் ஒரு பகுதியாக அமைச்சரவை உப்புகள் முன்வச்ச பிரயோசனை முன்வச்சிருக்குது. அதை ஒரே கொடுக்க தீர்மானிச்சிருக்காங்க. அந்த சூழ்நிலையில நாங்கள் இன்று ஆசிரியர் அதிபர்கள் தொழிற்சங்க ஒன்றியத்தில் பேராளர்களை கூப்பிட்டு நாங்கள் தீர்மானித்தோம். எங்களுடைய போராட்டம் வருகிற 2022 ஜனவரி 20 மட்டும் தற்காலிகமாக நிறுத்துறதுக்கு. ஏன்னா வந்து எங்களுக்கு தெரியும் இந்த யோசனையில் வந்து சம்பளம் முதலாவது கிடைக்கிறது வந்து 2022 ஜனவரி 20 மட்டும் எங்களோட போராட்டம் தற்காலிகமாக நிறுத்துறோம். அதன் வரை எங்களோட அரசு அந்த இந்த சம்பளத்தை கொடுக்கிறதுக்கான எல்லா செயல்பாடுகளும் செய்யணும். அதோட நாங்கள் ஆன்லைன் சம்பந்தமாக ஏனைய பிரச்சனைகள் சம்பந்தமாக ஆசிரியர்கள் ஏனைய பிரச்சனைகள் சம்பந்தமாக நாங்கள் 10 கோரிக்கைகளை நாங்கள் இந்து மகாநாட்டில் நாங்கள் சமர்ப்பித்திருக்கோம். அந்த 10 கோரிக்கையும் நடைமுறைப்பட்டதுதான் நாங்கள் எதிர்வரும் தமிழ் சிங்கள சித்திரை புத்தாண்டு தினத்தில் பார்சோர் உட்கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். 2005 முதல் 2015 வரையான காலப்பகுதியில் அதிக வட்டிக்கு கடனை பெற்று
அதனை எந்தவித வருமானமும் கிடைக்காத இடங்களில் அபிவிருத்தி பணிக்காக ஈடுபடுத்தப்பட்டமையே இன்றைய டொலர் பிரச்சினைக்கான காரணம் என நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சாம்பிகரன் அவர் தெரிவித்துள்ளார். நுவரெலியாவில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். டொலர் பிரச்சினைக்கு 2022 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் எந்தவித தீர்வும் முன்வைக்கப்படவில்லை. எரிபொருள், எரிவாயு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு கூட முடியாத அளவிற்கு டொலர் பிரச்சினை பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. உரம், கிருமிநாசினி ஆகியவற்றுக்கான இறக்குமதி தடை மற்றும் மழையுடனான சீரற்ற வானிலை காரணமாக இன்று மரக்கறிகளின் விலைகள் வானம் அளவிற்கு உயர்வடைந்துள்ளன. இவ்வாறு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை பொதுமக்களினால் பொறுத்துக் கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. மக்களின் வர்த்தக நடவடிக்கைகள் வீழ்ச்சி அடைந்துள்ள பின்னணியில் அவர்கள் கொள்ளையடிக்கும் நிலைக்கும் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கும் தள்ளப்பட்டுள்ளனர். எதிர்வரும் தமிழ் சிங்கள சித்திரை புத்தாண்டு தினத்தில் பாட்சோறு உட்கொள்வதற்கு முடியாத ஒரு வருடப்பிறப்பாக மாறும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இனிவரும் காலங்களில் பழைய தலைவர்களுக்கு இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது என்பதை ஜனாதிபதி உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் ஏற்றுக்கொண்டுள்ளனர். நாட்டை புதிய தலைமுறைக்கு கையளிக்க வேண்டும். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியில் உள்ள அங்கத்துவ கட்சிகளுக்கு மாத்திரமின்றி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி உறுப்பினர்களுக்கு கூட இன்று தமது பிரதேசத்துக்கு செல்ல முடியாத நிலைமை எழுந்துள்ளது. வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ள பிரச்சனையை அனைத்து மக்களும் எதிர்நோக்கி உள்ளமை மற்றும் விவசாயிகளுக்கு உரம் கிடைக்காத பிரச்சனை ஆகியவற்றினாலேயே இவர்களுக்கு தமது பிரதேசத்துக்கு கூட செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. இவ்வாறான பிரச்சனைகளை மறைப்பதற்காக தனிமைப்படுத்தல் சட்டம், இரகசிய போலீசாரை முறையற்ற விதத்தில் பயன்படுத்துதல், பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை தவறாக கையாளுதல் போன்ற செயற்பாடுகளில் அரசாங்கம் ஈடுபட்டு வருகின்றது. இவ்வாறான விடயங்களினால் இந்த பிரச்சனைகள் மேலும் வலுப்பெறுமே தவிர மக்களை இனிவரும் காலங்களில் தடுத்து நிறுத்த முடியாது. யாழ்ப்பாணத்தில் முதல் முறையாக ஏபிபியின் கார்த்திகை வீரர்கள் நினைவு நிகழ்வு நினைவு கூறப்பட்டுள்ளது. கார்த்திகை வீரர்களின் ஞாபகார்த்த நிகழ்வு மக்கள் விடுதலை முன்னணியின் யாழ்ப்பாண அலுவலகத்தில் இடம்பெற்றது. கட்சியின் யாழ்ப்பாண அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தலைமையில் யாழ் அரியாலையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. ரமநாயக்க உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கானோர் படுகொலை செய்யப்பட்ட நாள் கார்த்திகை வீரர்களின் ஞாபகார்த்த நிகழ்வாக அனுஷ்டிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு வருடமும் நாடு தழுவிய ரீதியில் நினைவு கூறப்படும் நிலையில் யாழ்ப்பாணத்தில் இம்முறை முதற் தடவையாக இடம்பெற்றுள்ளது. ஸ்ரீ வஜிராஷ்டிரம பௌத்த நிலையத்தின் வருடாந்திர கட்டின மகா திருவிழா இடம்பெற்றது. கொழும்பு 10 ஸ்ரீ வஜிராஷ்டிரம பௌத்த நிலையத்தின் வருடாந்திர கட்டின மகா திருவிழாவில் பிக்குமார்களுக்கான புதிய காவியுடை அலரி மாளிகையிலிருந்து ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் ஆலோசனையின் பேரில் இக்கட்டின திருவிழா பிரதமரின் பாரியார் ஷிரந்து ராஜபக்ச உள்ளிட்ட பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் மற்றும் பிரதமர் அலுவலகத்தின் அனுசரணையுடன் இடம்பெற்றது. ஸ்ரீ வஜ்ராஷ்ம பௌத்த மத்தியஸ்தான அதிபதி வணக்கத்துக்குரிய வடிநபக உசோமானந்த தேதர் உள்ளிட்ட மகா சங்கத்தினரை முன்னிலைப்படுத்தி ஸ்ரீமான் விக்ரமசிங்க உள்ளிட்டோர் அலரி மாளிகையிலிருந்து ஸ்ரீ வஜ்ராஷ்ம பௌத்த மத்திய நிலையத்துக்கான கட்டின ஊர்வலத்தில் பங்கேற்றனர். பிக்குமார்களுக்கான புதிய காவியுடையை மகா சங்கத்தினருக்கு தானம் செய்யும் நிகழ்வில் ஸ்ரீலங்கா ராமாஜ்ய மகா நிகாயாவின் மகாநாயக்கர் மகுளேவ விமல தேரர், சப்ரகம பல்கலைக்கழகத்தின் வேந்தர் பேராசிரியர் கும்புரகமுவே வஜ்ர தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினர் பங்கேற்றனர். குறித்த நிகழ்வில் பிரதமரின் மேலதிக செயலாளர் ஹர்ஷ விஜயவர்தன, பிரதமரின் பௌத்த விவகாரங்களுக்கான பிரத்யேக செயலாளர் ஏ எம் ரத்நாயக்க உள்ளிட்ட பிரதமர் அலுவலகத்தின் சமய விவகாரங்களுக்கான பிரிவில் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இரண்டு ஹெக்டேருக்கு மேல் விவசாய செய்கையில் ஈடுபடுபவர்களுக்கு துப்பாக்கி உரிமத்தை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
விவசாயிகளுக்கு துப்பாக்கி உருவத்தை வழங்குவதற்கு அனுமதி வழங்கியுள்ளதாக விவசாய அமைச்சர் மஹிந்த ஆனந்த அளுத்தமகே தெரிவித்துள்ளார். இதற்கு முன்பு 5 ஹெக்டேருக்கு மேல் விவசாய செய்கையில் ஈடுபட்டு வந்தவர்களுக்கே துப்பாக்கி உரிமம் வழங்கப்பட்டுள்ளது. தற்போது காட்டுப்பன்றி போன்ற வன விலங்குகளினால் விவசாய செய்கைக்கு ஏற்படும் சேதம் அதிகமாக இருப்பதாக விவசாயிகளிடமிருந்து அதிகளவு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டு வருகின்றன. எனவே இது தொடர்பில் ஆராய்ந்து பார்த்தே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து மற்றும் வன விலங்குகளினால் ஏற்படும் சேதங்களினால் இலங்கையின் விவசாய உற்பத்திகளில் சுமார் 40% முதல் 50% வரை வீணடிக்கப்படுவதாக விவசாய அமைச்சர் மஹிந்த ஆனந்த அளுத்தமகே மேலும் குறிப்பிட்டுள்ளார். கோப்பை இறுதிப்போட்டியில் நியூசிலாந்து அணியை 8 இலக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆஸ்திரேலிய அணி கிண்ணத்தை கைப்பற்றியுள்ளது. 7வது 20 ஓவர் உலக கிண்ண கிரிக்கெட் சுற்றுப் போட்டி ஐக்கிய அரபு அமீரகத்தில் கடந்த மாதம் 17ஆம் தேதி ஆரம்பமாகியது. 16 அணிகள் பங்கேற்ற இந்த தொடரில் முதல் சுற்று மற்றும் சூப்பர் 12 சுற்று மற்றும் அரையிறுதி சுற்றுகளில் வெற்றியீட்டிய நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் இறுதிப்போட்டிக்கு தகுதி பெற்றன. நேற்றிரவு இறுதிப்போட்டி இடம்பெற்றது. நாணய சுழற்சியில் வெற்றியீட்டிய ஆஸ்திரேலிய அணி முதலில் களத்தடுப்பை தீர்மானித்தது. முதலில் துடுப்படுத்தாடிய நியூசிலாந்து அணி 20 பந்து பரிமாற்ற நிறைவில் 4 இலக்குகளை இழந்து 172 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. 173 என்ற வெற்றி இலக்கு நோக்கி தொடுப்படுத்தாடிய ஆஸ்திரேலிய அணி கொண்டது. போட்டியின் ஆட்ட நாயகனாக மிச்சல் மார்ஸ் தெரிவான அதேவேளை தொடராட்ட நாயகனாக தொடரில் 236 ஓட்டங்களை குவித்த டேவிட் வார்னர் தெரிவு செய்யப்பட்டார். இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.